அன்பார்ந்த பிஎட் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கல்வி அறிவும் கலைத்திட்டமும் பாடத்தில் மே 2018 கேட்ட கேள்விகளை பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் 3 வினாக்களுக்கு நாம் பார்த்தோம். ஸோ இன்று நாம் மீதி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பார்க்கலாம். ஸோ 4th க்வெஸ்சன், தாகூர் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியின் பார்வையில் கற்றல் சூழல் பற்றி விளக்குக. ஸோ தாகூர் கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில் கல்வியோட சூழலை பற்றி விளக்குங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சரை பார்க்கலாம். தாகூரின் கல்வி தத்துவம், ஸோ என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தாகூரோட கல்வி தத்துவம், தாகூரின் பன்னாட்டு உணர்வு, சாந்தி நிகேதனின் பாத் பவன், விஸ்வபாரதி பல்கலைக்கழகம், ஸ்ரீ நிகேதன், பன்னாட்டு கலாச்சார இணைப்பு, கல்வி சித்தார்த்தங்கள். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டுருங்க. ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்கில் என்னென்ன அப்படிங்கிற பாயிண்ட்ஸை எழுதுங்க. ஃபஸ்ட்டு தாகூரின் கல்வி தத்துவம் என்ன? வாழ்க்கையுடன் ஒன்றுபட்டதான் கல்வி. வெறும் அறிவினை பெறுவதோ அல்லது செய்திகளை சேகரிப்பதோ கல்வியாகாது. எல்லாவற்றனுடனும் இணக்கம், சுதந்திரம், படைப்பாற்றல் மிக்க சுய வெளிப்பாடு, இயற்கையோடும் மனிதனோடும் உள்ள உறவு நெருக்கம், பன்னாட்டு நோக்கு, இவைகளின் தொகுப்பே தாகூரின் கல்வி தத்துவமாக அமைந்துள்ளது. ஸோ இவரோட கல்வி தத்துவம் என்னன்னாக்கா, ஸோ கல்விங்கிறது வாழ்க்கையோட ஒன்றுபட்டது அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, ஸோ கல்விங்கிறது வாழ்க்கையோட ஒத்துப்போகணும், ஒத்துப்போ வாழ்க்கையோட எது ஒத்துப்போதோ அதுதான் ஒரு நல்ல கல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ வெறும் நம்ம வந்து அறிவை பெறுவதற்கோ இல்லை செய்தியை மட்டும் சேகரிக்கிறப்போ செய்தியை தெரிஞ்சுக்கிறக்காவோ ஒரு கல்வி இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தோடையும் ஒரு இணக்கமான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இணக்கம் இருக்கணும், ஒரு நல்ல சுதந்திரமாக இருக்கணும், படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி இருக்கணும், படைப்பாற்றல் திறன் இருக்கணும், ஸோ சுய வெளிப்பாடு இருக்கணும், ஸோ இயற்கையோடு மனிதனோடும் நல்ல ஒரு உறவு நெருக்கம் இருக்கணும், ஸோ பன்னாட்டு நோக்கு இருக்கணும், ஸோ பல நாடுகளோட ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்திக்கிறணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கல்வி அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ சிம்பிள் தான் இது. கல்விங்கிறது என்னென்னா வாழ்க்கையோட ஒத்துப்போகணும், வாழ்க்கையோட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும், எல்லாத்தோட இணக்கமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், படைப்பாற்றல் தரமாக இருக்கணும், சுய வெளிப்பாடு இருக்கணும், ஸோ இயற்கையோட மனிதனோட ஒத்து போகிற மாதிரி இருக்கணும், பன்னாட்டு நோக்கு தன்மையுடையதாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் இவரோட கல்வி தத்துவம். அடுத்து, அனைத்து மக்களும் வாழ்வதற்கான உலோக சகோதரத்துவம் ஏற்படும் வகையில் கல்வியானது ஒற்றுமை, நல்லிணக்கம், சமாதான சுகவாழ்வு போன்றவற்றை வளர்த்திடல் வேண்டும். ஸோ எல்லா மக்களும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கணும், உலோக சகோதரத்துவத்தோடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கல்வி இருக்கணும். ஸோ ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும், நல்லிணக்கத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்தது, தாகூரின் பன்னாட்டு உணர்வு. ஸோ பன்னாட்டு உணர்வுனா என்ன? ஸோ எல்லா நாடுகளோடையும் நல்ல ஒரு நட்புறவு இருக்கணும், கீழே நாடுகள் மேலே நாடுகளோட ஒரு நல்ல நட்புறவு இருக்கணும், கிராம சீரமைப்பு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது, காந்தி சாந்தி நிகேதனின் பாத் பவன். ஸோ இந்த மாதிரி சாந்தி நிகேதன்ட்டு ஒரு ஆரம்பத்தில் ஒரு தொடக்க கல்வியை உருவாக்கினார், அப்புறம் அது உயர்நிலை பள்ளியாக மாறிச்சு. ஸோ அதில் வந்து உயர்தர கல்வி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். ஸோ அடுத்து அது அந்த ஸ்கூலு விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மாறியது. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தில் எல்லாமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி கல்வி அமைப்பு இருந்துச்சு. ஸோ அச்சு இயந்திரம், நூலகம், அஞ்சலகம்,
மருத்துவமனை, தொழிற்கூடங்கள், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து அதன் மூலியமாக அவன் வந்து கல்வியை கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தொழில் சார்ந்த உயர்கல்வியை வழங்கியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன். ஸோ ஸ்ரீநிகேதன்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமிய சீரமைப்பு பயிற்சி நிலையம். ஸோ இதில் வந்து கிராம கைத்தொழிலையும் குடிசை தொழிலையும் அவங்க சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு குடியுரிமை பயிற்சி அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஸ்வபாரதி இதோட நோக்கம் என்னன்னாக்கா எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் ஏற்படுத்துவதுதான் இவங்களுடைய நோக்கம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கலாச்சார இணைப்பு. ஸோ இந்திய கலை, பண்பாட்டு, மேநாட்டு அறிவியல், இலக்கியம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து பன்னாட்டு சிந்தனையை வளர்த்திடும் போக்கில் பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தினை கொண்டு வந்தார். ஸோ இந்த கலை, பண்பாடு, இலக்கியம் எல்லாத்தையும் சேர்த்து பன்னாட்டு சிந்தனையை உருவாக்குற வகையில் வர வந்து பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்தது கல்வி சித்தாந்தங்கள். ஸோ தகவல் என்ன பண்ணிருக்கனா உலோக சகோதரத்துவம், பன்னாட்டு சமுதாயம் ஆகியவற்றை கல்வி மூலம் உருவாக்க முயற்சித்தார். ஸோ பன்னாட்டு சமுதாயம் உலோக சகோதரத்துவம் உருவாக்குறதுக்கான ஸோ கல்வி மூலம் உருவாக்குறதுக்கு முயற்சித்தார். கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த சாந்திநிகேதனில் கல்வி நிலையத்தினை நிறுவினர். உலக சமுதாயம் மேம்பட கல்வியில் ஒற்றுமை, சமாதானம், நல்லிணக்கம் ஆகியவற்றை தாகூர் அவர்கள் வலியுறுத்தினார். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது தாகூரோடதை பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்து கிருஷ்ணமூர்த்தியின் பார்வையில் எப்படி இருந்துச்சு கல்வி. ஸோ அவருடைய கல்வி தத்துவம் என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ இவருடைய பார்வையில் கல்விங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு தேசியவாதமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ ஆரம்ப காலத்தில் அடிமைப்பட்டு கொடுக்கக்கூடிய இந்தியாவை ஸோ இங்கிலாந்து ஆதிக்கத்தில் மீட்டு எடுப்பதற்கு மக்கள் அனைவரும் ஸோ நம்ம எல்லாருமே இந்தியர் அப்படின்ற ஒற்றுமை உணர்வு இருந்தால் தான் நம்ம சுதந்திரம் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறக்குரிய கல்வி அமைப்பாக இருக்கணும். ஸோ கல்வியை வந்து ஒரு தேசியவாத கல்வியாக இருக்கணும். ஸோ மக்கள்கிட்ட வந்து இது ஒரு தேசியவாதத்தை உருவாக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். ஸோ இந்த தேசியவாதத்தோட சமய சார்பற்ற சிந்தனையும் இருக்கணும். ஜாதி, மதம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த எண்ணங்கள் இருந்தால் தேசியவாதத்திலோட முக்கியம் சிதைஞ்சு போகும். ஸோ அதனால் அந்த ஜாதி, மதம், இனம், அந்த மாதிரி மொழி இந்த மாதிரி வேறுபாடெல்லாம் விட்டுட்டு விட்டால் தான் அந்த தேசிய நோக்கம் தேசியவாத எண்ணங்கள் வந்து உருவாகும். ஸோ அந்த மாதிரியான கல்வி இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. நல்லா சகோதரத்துவமாக இருக்கணும். ஸோ எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம சகோதரன்ற எண்ணம் இருந்தால் தான் நம்ம சுதந்திரம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தேசியவாதத்துடன் சமய சார்பற்ற தன்மையை மக்களிடையே புகுத்தெண்ணினர். மத அடிப்படையில் பிரிவினை வரும்போது தேசிய உணர்வு செயலிழந்து போய்விடும். எனவே நம் நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா விதத்திலும் சமம் என்பதை உணர வேண்டும். அதாவது ஜாதி மத தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து அவருடைய கல்வி தத்துவம். ஸோ அவருடைய கல்வி தத்துவம் என்ன? ஸோ மனதை அமைதிப்படுத்துதல் வேண்டும். அமைதியான மனதில் மட்டுமே தெளிவான சிந்தனைகளை பிறப்பிக்க முடியும். எனவே மனதை அதன் போக்கில் அனுமதித்து அமைதிப்படுத்தும் வழிமுறையே கல்வியாகும். ஸோ மனசு வந்து எப்பயுமே வந்து அமைதியாக இருக்கணும், காமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதால் நல்லா ஒரு தெளிவாக சிந்திக்க முடியும். மனசு வந்து எப்பயும் சஞ்சலப்பட்டு இருந்ததுன்னா நம்மளால் சரியாக சிந்திக்க முடியாது.
ஸோ அது வந்து நல்ல அமைதியாக ஒரு தெளிவாக இருந்தால் தான் நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும், தெளிவாக சிந்திக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கல்விங்கிறது மக்கள்கிட்ட வெறும் புத்தக படிப்புக்கு மட்டும் இல்லாமல் தேசபக்தியை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கல்வி வாயிலாக அனைத்து மக்களிடத்திலும் வெறும் புத்தக படிப்பிற்கு மட்டும் முன்னுரிமை வழங்காமல் இயற்கை, தேசிய உணர்வு, தேசபக்தி, தேசிய அடையாளங்களை மதித்தல் போன்றவற்றிற்கான முக்கியத்துவத்தினை கொண்டு சேர்க்க வேண்டும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, ஒவ்வொரு மனிதனும் தன் கடமை உணர்ச்சியை தவறாமல் செயல்பட்டு ஒற்றுமையுடன் சமய வேறுபாடுகள் பாராமல் அனைவரும் சமம் என்ற நினைப்போடு வாழ்ந்தால் நாட்டில் அமைதியையும் வளர்ச்சியும் ஏற்பட்டு மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ முடியும். ஒவ்வொருத்தனும் தன்னுடைய கடமையை உணர்ந்து செயல்பட்டானாலே, ஒற்றுமையாக சமய வேறுபாடு பாராமல் செயல்பட்டாலே நாட்டில் நல்ல வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ மாணவர்களே, நம்ம அடுத்து இருக்கக்கூடிய குவஸ்டினை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே வீடியோவில் போடும்போது ரொம்ப லெங்க்தாக இருக்குது. ஸோ அந்த லெங்க்தாக இருக்கிறனால நீங்களும் வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் சிரமமாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக இருந்தால் ஃபுல்லாக பார்க்குறீங்க, பட் எஜுகேஷனுங்கிறனால ஃபுல்லாக நம்மளால் வாட்ச் பண்ண முடியலை. ஸோ அதனால் நான் வந்து ஒவ்வொரு குவஸ்டினுக்காக நான் ஆன்சருக்கு ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போடலான்ருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரே வீடியோவிலேயே ரெண்டு மூணு குவஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க, இல்லை சார் நீங்கள் சின்ன சின்ன வீடியோவாக போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நான் வீடியோ போடுறேன். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் காமிச்சிடும், நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிறலாம். ஸோ மாணவர்களே, இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி.